அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். துலா ராசி லக்ன நண்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். இந்த காணொளியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். ஜோதிடத்தில் 9 நவகிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி லக்னம் செயல்படுகிறது. 9 நவகிரகங்களுமே உச்சம் நீச்சம் அடையக்கூடியவர்கள். 7 கிரகங்களுக்கு ஆட்சி வீடு உண்டு. ராகு கேது நிழல் கிரகங்கள். ராகு கேது விருச்சகத்தில் உச்சமும் ரிஷபத்தில் நீச்ச வீடும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. காலபுருஷ தத்துவப்படி காலபுருஷனுக்கு 3, 5, 9, 11 வீடுகளில் உச்ச நீச்சம் கிடையாது. காலபுருஷனுக்கு 3, 5, 9, 11 வீடுகள் அதி முக்கியமான வீடுகளாக சொல்லப்படுகிறது. அதாவது மிதுனம், சிம்மம், தனுசு, கும்பம். காலபுருஷனுக்கு 3வது இடம் என்பது தைரியம், வீரம், உணர்ச்சியை கொடுப்பது. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், குழந்தையை கொடுத்து வாழையடி வாழையாக வம்ச விருத்தியை கொடுப்பது. 9ஆம் இடம் என்பது வாங்கிய வரம், பாக்கியங்களை கொடுப்பது. 11ஆம் இடம் என்பது லாபம், உபஜயஸ்தானம், 2ஆம் திருமணத்தை கொடுப்பது. காலபுருஷனுக்கே இந்த 4 வீடுகளும் அதிமுக்கியமான வீடுகளாக சொல்லப்படுகிறது. மற்ற 8 வீடுகளில் 9 கிரகங்களும் உச்சம் நீச்சம் அடைய கூடிய வீடுகள். துலா ராசி லக்ன அன்பர்களுக்கு உச்ச நீச்ச கிரகத்தால் தலைவிதி எப்படி செயல்படுகிறது என்பதை இந்த பதிவில் காண்போம். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி. கிரகங்கள் நீச்சம் என்றால் முழு பலத்தையும் இழந்து உறக்க நிலையில், அதாவது பாய் போட்டு தலையணை வைத்து பெட்ஷீட் போர்த்தி நன்றாக தூங்கிவிடுகிறது என்று அர்த்தம். கிரகங்கள் உச்சம் என்றால் அதிபலம் பொருந்தி தூங்கி முடித்து எழுந்து குளித்து உடை அலங்காரம் செய்து ஆபீஸ் போய் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். துலாம் ராசி லக்னம் காலபுருஷ தத்துவப்படி ராசி மண்டலத்தில் 7வது வீடு. பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில் காற்று ராசி. துலாம் ராசியில் உயிர்காரகன், புகழ்காரகன், தந்தைக்காரகன், தலைமைக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் நீச்சம் அடைகிறார். துலாம் ராசியில் நோய்காரகன், கடன்காரகன், ஈனக்காரகன், தொழில்காரகன், தர்மக்காரகன், ஜீவனக்காரகன், அனைத்து உயிர்களுக்கும் ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சம் அடைகிறார். துலாம் ராசியின் அதிபதி திருமணக்காரகன், சுகபோகக்காரகன், ஆடம்பரக்காரகன் சுக்கரன் துலா ராசியின் அதிபதியாகிறார். இந்த துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூரியன் நீச்சம் அடைவதால் சூரிய பகவானுடைய முழுமையான பலனும் பாதிப்பு அடையும். துலா ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூரிய பகவானுடைய காரத்துவங்கள் மூலம் ஒளி இழந்து ஒளியை தேடி புகழை தேடி அலைந்து அலைந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள். சூரிய பகவான் 9 நவகிரகங்களில் முதல் ஒளி பொருந்திய கிரகம். சனி பகவான் ஒளி இல்லாத கிரகம். 9 நவகிரகங்களில் ஒளி இல்லாத கிரகம். 2.5 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டுக்கு பெயர்ச்சியாகக்கூடிய மந்தமான கிரகம் சனி பகவான். சனி பகவான் அதிபலம் பெற்று உச்சமடையும் பொழுது ஒளி பொருந்திய கிரகம் சூரியன் நேசமடைவதால் காலபுருஷனுக்கு 5ஆம் வீட்டின் அதிபதி, துலா ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரியன் நேசம் அடைவதால் துலா ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இருட்டிலிருந்து மெல்ல 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 ஒளியை தேடி வரக்கூடியவர்கள். சூரிய பகவானுடைய காரத்துவங்கள் தந்தை தாத்தா என்று சொல்லக்கூடியது சூரியன்.
துலா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் இருக்கும். பெரும்பாலானவர்கள் தாத்தாவை பார்த்திருக்க முடியாது. நீங்கள் பிறப்பதற்கு முன்னாடியே தாத்தா இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படியே தாத்தா இருந்தாலும் அவருடைய ஆதரவு துலா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்காது. அடுத்தது தந்தை. துலா ராசி லக்ன அன்பர்கள், தந்தையிடம் நல்ல பேர் வாங்கிவிட்டாலே உங்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும். தந்தையிடம் நல்ல பேர் எடுத்துவிட்டாலே உங்களுடைய தொழில் வேலையில் லாபம் கிடைத்துவிடும். பெரும்பாலும் துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு தந்தை வழியில் பல நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். துலாம் ராசி லக்னத்தில் குழந்தையாக பிள்ளை பிறந்தவுடன் தந்தைக்கு வறுமை நிலை ஏற்படும். கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை தந்தைக்கு உருவாகும். துலா ராசி லக்ன அன்பர்கள் பெரியவர்களாகி தந்தையினுடைய கடனை அடைத்து தந்தையினுடைய வறுமையை போக்கி தந்தையினுடைய வசதி வாய்ப்புக்கு உறுதுணையாக பாடுபடக்கூடியவர்கள். சூரிய பகவான் தான் மதிப்பு மரியாதை பெயர் புகழ் அந்தஸ்தை கொடுக்கக்கூடியவர். சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். சூரிய பகவான் துலா ராசிநாதன் சுக்கரனுடன் கூட்டணி சேர்ந்து சூரியன் சுக்கரன் கூட்டணி உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் அலைச்சலை உண்டாக்கும். சூரிய பகவானுடைய காரத்துவங்கள் முழுமையாக கிடைக்காமலே போய்விடும். தந்தைக்கு பிடிக்காத பிள்ளையாக தந்தை ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று சொல்லி எகடாவடமாக பேசி கொண்டிருப்பீர்கள். பங்காளிகளுக்குள் தந்தை வழி சித்தப்பா பெரியப்பா பங்காளிகளுக்குள் ஒற்றுமை இருக்காது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் முன்னேற்றம் அடைய முடியாது. திருமணம் தாமதப்படும், குழந்தை பேறு தாமதப்படும். சுக்கரன் சூரியன் கூட்டணி சேர்ந்த ஜாதகர்களுக்கு கடினமாக உழைத்து கஷ்டப்பட்டு அலைந்து கொண்டிருந்தாலும் இருளிலிருந்து ஒளி பெறுவது என்பது கடினம். தந்தையிடம் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் சூரியன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சூரிய பகவான் துலா ராசியில் நீச்சம் அடைவதால் துலா ராசி அன்பர்கள் தந்தையிடம் அடி வாங்கினாலும் சரி, தந்தையிடம் கெட்ட பேர் எடுத்தாலும் சரி, தந்தையினுடைய ஆதரவு தந்தையினுடைய அரவணைப்பு உங்களுக்கு இல்லாமல் போனாலும் சரி, தந்தை இருக்கும் வரை தந்தைக்கு ஒத்தாசையாக துலா ராசிக்காரர்கள் இருந்தால் மட்டுமே பிற்பாதி வாழ்க்கை சிறப்படையும். துலா ராசியில் சனி பகவான் உச்சம் அடைவதால் சனி பகவான் தொழில்காரகன் கர்மக்காரகன், முன்ஜென்ம கர்மாவை தொழில் மூலம் வேலையின் மூலம் துலா ராசிக்காரர்கள் ஏசி ரூமில் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்காது. ஏனென்றால் சூரியன் நேசம், தலைமை பொறுப்பு, நிர்வாகத்திறன் துலாம் ராசி என்பவர்களுக்கு குறையும். துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உச்சம் அடைவதால் பெரும்பாலும் சோம்பல் ஏற்படும், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மற்றவர்களிடம் கெட்ட பெயர் வாங்கி தொழில் வேலையில் அடிபட்டு அலைந்து திரிந்து தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். தொழில் எடுத்தோடனே ஃபேமஸ் ஆயிடலாம். நான் வந்து ஒரு வேலை ஒரு தொழில் படம் எடுக்க போகிறேன், கதை எழுதி முடித்து விட்டேன், எனக்கு வந்து போனோடனே டைரக்டரான சான்ஸு கிடைக்கும் என்று துலா ராசிக்காரர்கள் நினைத்தால் உடனடியாக கிடைக்காது. அதுக்கு பல வருடங்கள் அலைய வேண்டும், காலங்கள் பல வருடங்கள் கடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி தான் எந்த தொழில் எந்த வேலையாக இருந்தாலும் துலா ராசிக்காரர்கள் இந்த வேலை தான் நான் செய்கிறேன் என்று
ஸ்டடி பண்ணிக்கொள்வதற்கு பல ஆண்டு காலம் ஆகும். இந்த வேலை செய்கிறேன் என்று முழுமையாக துலா ராசி லக்ன நண்பர்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் சூரியன் நேசம் அடைவதால், சனி உச்சம் அடைவதால் கடினமான உழைப்பு, தினந்தோறும் ஒரு வேலை இருக்கும், தினந்தோறும் வேலை இருக்கும். இந்த வேலை தான் என்னுடைய வேலை என்று ஒரு நிரந்தரமற்ற அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்ற ஆண்டு ராசி தான் துலாம் ராசி, காற்று ராசி. காற்று வந்து தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும், தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன் என்று நரசிம்மர் வந்து தூணிலிருந்து பிறந்துக்கிட்டு வெளியே வந்தார். இந்த துலா ராசியிலேருந்து, துலா ராசியில் விஸ்வகர்மா, நரசிம்மர், இந்திரன், அக்னி ரூபனும் இங்கே தான் இருக்கிறார். இந்த துலா ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலினவரம், 6 அடி உயரம், 5 அடிக்கு மேலே 6 அடி உயரம், நல்ல அழகான தோற்றம், பேச்சால் சிரிப்பால் மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் வசீகரமும் இவர்களிடம் உண்டு. பார்ப்பதற்கு நன்றாகத்தான் இருப்பார்கள் வசீகர தோற்றம் கொண்டவர்கள். எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். அது திருமணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேராக இருந்தாலும் சரி, ஒரு வேலை தொழிலில் புகழ் அடைவதாக இருந்தாலும் சரி, துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். இதுதான் தலைவிதி. ஏனென்றால் துலா ராசியில் ஒளி பொருந்திய சூரியன் நீச்சமும் ஒளி இல்லாத சனி பகவான் உச்சமும் அடைவதால் நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள், நீதி நியாயம் நேர்மைக்கு கட்டுப்பட்டதனால் துலா ராசிக்காரர்கள் கடுமையாக உழைத்து தன்னுடைய குடும்ப நபர்களை முன்னேற்றிவிட்டு தந்தையினுடைய வறுமையை போக்கிவிட்டு, தந்தை எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி தந்தையினுடைய கடனை கட்டி தந்தையினுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விட்டு அதன் பிறகுதான் துலா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை உயரம். இதுதான் தலைவிதி. உங்கள் வாழ்க்கையில் சாதனை செய்ய வேண்டுமென்றால், நீங்கள் வந்து முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், ஒரு தடவைக்கு பல தடவை அலைய வேண்டும். உங்கள் படைப்பாற்றல் உலகெங்கும் பரவ வேண்டுமென்றால் பல தடவை அலைந்தால் மட்டுமே சாதிக்க முடியும். துலா ராசி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள், அலைச்சல் காற்று போல் 8 திசைகளும் அலைந்து திரிந்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், ஒளி, பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்தை கொடுக்கும். சூரியனை வலுப்படுத்த வேண்டும். தினந்தோறும் சூரிய நமஸ்காரம் செய்வது துலாம் ராசி என்பவர்களுக்கு சூரியனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையும். தந்தையும் தாத்தாவையும் அவர்களை மனநோகாமல் அவர்களை வழிபடுவது துலா ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை கொடுக்கும். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி.